வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய வகை தமிழர் சேனலில் பார்க்குறது என்னென்னா, சில நேரங்களில் நம்மளுக்கு அறியாமே ஒரு விதமான படப்பிடிப்பு தன்மை ஏற்படும். அதற்குரிய காரணங்கள் என்ன, எந்த மாதிரி உணவு முறைகளை எடுத்துக்கிறது மூலம் இந்த படப்பிடிப்பு தன்மையை வந்து குறைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி சேனலில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதான் முதல் முறையாக நம்ம வாகை தமிழர் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சேனலுக்கு வர மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்கங்களையும் பதிவேற்ற செஞ்சிட்ருக்கோம். முக்கியமாக சில நேரங்களில் நம்மளை அறியாமையே நம்மளுக்கு ஒரு விதமான படபடப்பு தன்மை ஏற்படும். அந்த படபடப்பு தன்மை எதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா, நம்ம உடலில் எந்த விதமான வியாதிகளும் இருக்காது, ஆனால் வந்து அந்த படபடப்பு தன்மை மட்டும் குறையவே குறையாது. ஒரு விதமான பதட்டம் வந்து உடலில் இருந்து கொண்டே இருக்கும். எந்த நிகழ்ச்சிகளை எடுத்தாலும் நம்மளுக்கு அந்த பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இதுக்கெல்லாம் தீர்வு என்ன, எதனால் இது ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நம்ம உடலில் ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தால் மட்டும்தான் இந்த படபடப்பு தன்மை ஏற்படும். அதில் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபினோட அளவு குறையும் போது நம்மளுக்கு அந்த விதமான படபடப்பு தன்மை ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த ஹீமோக்ளோபின் அளவை எப்படி அதிகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதை தான் மருத்துவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரத்த சோகை நோய்னு சொல்லுவாங்க, இல்லை அனிமிக்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரத்தத்தில் வெள்ளை, அதாவது வெள்ளை ரத்த அணுக்கள் குறையும் போது தான் இந்த ரத்த சோகை நோய் ஏற்படும். இது பெரியவர்களை விட ரொம்ப நடுத்தர வயதில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும். இது தெரியாமையே நம்ம படபடப்பு தன்மை ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏதாவது வியாதிகள் இருக்கும், பெரிய வியாதி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பயங்கள்லாம் நம்மளுக்கு உண்டு பண்ணும். இதை தடுத்துக்கொள்ள நம்ம வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய முருங்கை முருங்கை கீரையே நம்மளுக்கு இது ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். முருங்கை கீரையை நீங்கள் தாராளமாக உணவில் பயன்படுத்திட்டு வரலாம். இந்த மாதிரி படபடப்பு தன்மை இருக்கிறவங்க மறக்காமல் முருங்கை இலைகளை சூப்பு மாதிரி வைத்து தயார் பண்ணி குடிக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த முருங்கை இலைகளை விட அதில் இருக்கக்கூடிய கோல் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த காம்புகளுக்கு நிறைய சக்திகள் இருக்குது. அந்த காம்புகளை வந்து எடுத்துட்டு மிளகு சீரகம் இந்த மாதிரி போட்டு சூப்பு மாதிரி தயார் பண்ணி குடிக்கலாம். இந்த மாதிரி படபடப்பு தன்மை இருக்கிறவங்க இல்லை பதட்டமாக இருக்கிறவங்க ரெகுலராக ஒரு 10 நாட்களுக்கு இந்த சூப்புகளை நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நல்ல தீர்வு கிடைக்கும். இரத்த சோகை நோயினால் அவஸ்தப்படுறவங்க முருங்கை இலைகளை வந்து பார்த்திங்கன்னா நெய்யில் வதக்கி சாப்பிட்லாம். இரத்த சோகை நோய் இருக்கிறவங்க உடம்புல நல்ல ரத்தத்தை அதிகரிக்கிறதுக்கு இந்த முருங்கை இலை உறுதுணையாக இருக்கும். முருங்கை இலை சாப்பிடுவதனால இரத்த சோகை நோய்க்கு மட்டும் இல்லைங்க, உடலில் இருக்கக்கூடிய மூட்டு கைகால் வலி இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே இந்த முருங்கை இலை நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். முருங்கை இலை மட்டும் கிடையாது, நீங்கள் தாராளமாக நெல்லிக்காய், அதாவது மர நெல்லிக்காய்னு சொல்லக்கூடிய பெரிய நெல்லிக்காய் தினமும் ஒன்று நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது விட்டமின் சி சத்து மட்டும் இல்லாமல் உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் அந்த நெல்லிக்காய் வந்து உங்களுக்கு கொடுக்கும். மூட்டு வலி பிரச்சனையினால் அவஸ்தப்படுறவங்க இந்த நெல்லிக்காயும் முருங்கை இலைகளையும் தொடர்ச்சியாக 1 மாதங்கள் எடுத்துகிட்டு வரும்போது தாராளமாக உங்களுக்கு மூட்டு வலி பிரச்சனையிலிருந்தும் மேலும் இரத்த சோகை நோயின்னு சொல்லக்கூடிய அனிமிக் பிரச்சனையிலிருந்தும் விடுபட்டுக்கலாம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம உடலில் அதாவது இரத்தத்தில் வந்து வெள்ளையணுக்களோட அளவு குறையும் போது நம்மளுக்கு தானாகவே அந்த படபடப்பு தன்மை நம்ம வந்து தொற்றிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தெரியுது. படபடப்பு தன்மை இருக்கிறவங்க ஹீமோக்ளோபின் உடைய அளவை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா குறைவாக இருக்கும். ஹீமோக்ளோபின் அளவு வந்து குறைவாக இருக்கிற பட்சத்தில் தான் இந்த மாதிரி படபடப்பு தன்மை ஏற்படும். அதை நீங்கள் அதிகரித்து கொள்ள முருங்கை இலைகளையும் முருங்கை காம்புகளையும் சூப் மாதிரி வைத்து குடிக்கலாம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் மர நெல்லிக்காயை தினம் ஒன்று நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது 10 நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு இந்த விதமான அதாவது படபடப்பு தன்மை மயக்கம் மூட்டு வலி இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். முக்கியமாக இந்த கொரோனா காலத்தில் நிறைய பேருக்கு தேவையில்லாத பயம், அதாவது பயம்னு சொல்லக்கூடிய பதட்டம் வந்து நம்மளை தொத்திக்கொண்டே இருக்கும். இது நம்மளுக்கு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஹீமோக்ளோபினோடைய அளவு ரத்தத்தில் குறையிற பட்சத்தில் தான் இந்த பதற்றங்களை அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் வாகைத்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பத்தாவது பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பயனுள்ள தகவல் அப்லோட் பண்ணி நோட்டிஃபிகேஷனாக வரும். மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க.